ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கலெக்டர் ஆகணும், ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும், டிஎஸ்பி அதிகாரி ஆகணும் அப்படின்ற கனவு நிறையா இருக்கும். அந்த கனவை நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கனவு நிறைவேறும். அப்படின்னா அந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது, என்ன ஏஜ் லிமிட் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா உடனே கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, செலக்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கப்புறமா ரிட்டன் எக்ஸாம் அல்லது மெயின் எக்ஸாம் அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறமா இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமையும் இன்டர்வியூ ஆட் பண்ணி வரக்கூடிய மார்க்கை வச்சு தான் உங்களுடைய போஸ்டிங் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இப்போது ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 150 கொஷின் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்பாங்க. 50 கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்லேருந்து கொஷின் கேட்பாங்க. மேக்ஸ்லேருந்து டாப்பிக்லேருந்து 50 கொஷின் கேட்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் 1.5 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 300 கொஷின் வந்து மேக்ஸிமம் மார்க்காக இருக்கும். மொத்தம் 3 hours வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். இதில் பார்த்திங்கன்னா 300 வந்து குவாலிஃபை ஆகிற மார்க் எடுத்துட்டான் அப்படின்னா மெயின்ஸுக்கு போயிடலாம். எப்படி வந்து ப்ரிலிம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா, யூனிட் 1 பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இது வந்து ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. யூனிட் 2 பார்த்திங்கன்னா கரண்ட் இவெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்கல் சயின்ஸு, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ்லேருந்து வந்து கரண்ட் இவெண்ட்ஸ் கேட்பாங்க. யூனிட் 3 பார்த்திங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து கேட்பாங்க. யூனிட் 4 பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியாவிலேருந்து கேட்பாங்க. யூனிட் 5 வந்து இந்தியன் பாலிட்டிலேருந்து கேட்பாங்க. யூனிட் 6 பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிலேருந்து கேட்பாங்க. யூனிட் 7 வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. யூனிட் 8 வந்து ஆப்டிடியூட்லேருந்து கொஷின் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாஸ் ஆனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மெயின் செலக்ட் பண்ணுவாங்க. மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் இருக்குது. ஒவ்வொரு பேப்பருக்கும் பார்த்தீங்கன்னா 250 மார்க் இருக்குது. ஒவ்வொரு பேப்பருக்குமே பார்த்தீங்கன்னா 3 hours வந்து டைம் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். அது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரிட்டன் எக்ஸாமாக இருக்கும். இந்த 750 மார்க்கில் வந்து 2:1 ரேஞ்சுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 100 மார்க் இன்டர்வியூக்கு வந்து 100 மார்க்கு. இந்த மெயின்ஸ் பேப்பர் இதையும் இன்டர்வியூ ஆட் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய மார்க் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாபை வந்து செலக்ட் பண்ண போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும், அதாவது 850 மார்க்லேருந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். அதுலேருந்து என்னென்ன பேப்பர்ஸில் என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரி அண்டு இந்தியன் கல்ச்சரிலிருந்தும், சோஷியல் இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்டு தமிழ்நாடுலேருந்தும், ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது வந்து SSLC தரத்தில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேப்பர் 1 இருக்கும். அடுத்தது பேப்பர் 2 பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி அண்டு எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு எஃபெக்டிங் இந்தியா அண்ட் ரோல் அண்டு இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி இந்த இந்தியன் டெவலப்மெண்ட்டு, இந்திய சொசைட்டி கல்ச்சர் அண்டு ஹெரிட்டேஜ் இது வந்து பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 3 பார்த்திங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபி ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்வரான்மெண்ட்டு, அப்புறம் இந்தியன் எக்கனாமி கரண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்டு இம்பாக்ட் ஆஃப் த குளோபல் எக்கனாமி ஆன் த இந்தியா. இந்த 3 பேப்பர்ஸ் இருக்கும். இந்த 3 பேப்பர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஈச் வந்து 250 மொத்தம் 750 மார்க் இருக்குது. இந்த 750 மார்க் பார்த்திங்கன்னா அதில் வந்து 2:1 ரேஞ்சில் வந்து இன்டர்வியூக்கு வந்து எடுப்பாங்க. இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா இது 2 மார்க்கு சேர்த்து தான் வந்து நீங்கள் போஸ்டர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த போஸ்டிங்க்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, எல்லா போஸ்ட்டுக்குமே அதாவது எதை தவிர அப்படின்னா போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த போஸ்டிங்க்கு தவிர மற்ற எல்லாருக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து எஸ்சி அருந்ததினர், எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசி முஸ்லீமு, விடோஸ் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 37 வயசு வரைக்கும். மற்றவங்க அது இது இல்லாமல் மற்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 32 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இதுவே இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகண்ட் வந்து ப்ராசஸிங் எனி டிகிரி படிச்சிருந்தாங்க அப்படின்னா 21 வயசுக்கு இருந்து அந்த எஸ்சி எஸ்சி அருந்ததி எஸ்டி எம்பிசி பிசி பிசி முஸ்லீமு விடோஸ் இவங்களுக்குலாம் வந்து 37 வயசு, மற்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 32 வயசு வந்து மேக்ஸிமம் வயசு. இதுவே அவங்க வந்து பிஎல் டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட் ரெகக்னைஸ்டு பை த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இதில் வந்து படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மினிமம் ஏஜ் லிமிட் 20 இயர்ஸு, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 38 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அப்ளிகபிள். அதுவே அதர்ஸுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 33 இயர்ஸ். அடுத்தது அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாவே போதும் குரூப் 1 எக்ஸாம் எழுதலாம். ஆனால் அவங்க போஸ்டிங் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்தந்த டிகிரிக்கு இந்தந்த போஸ்டிங் அப்படின்ற ஒரு வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றத பார்க்கலாம். அவங்க டெக்னிக்கல் போஸ்ட் சூஸ் பண்ணுற மாதிரி அப்படி இருந்தாங்கன்னா, அவங்க வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் சூஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 19,050 ரூபாயிலேருந்து 45,850 ரூபா வரைக்கும். அதுவே அசிஸ்டண்ட் மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா 15,270 ரூபாயிலேருந்து 40,510 ரூபா வரைக்கும். அதுவே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் லீகல் மெட்ரோலஜி அந்த போஸ்டிங் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு அது அவைலபிளாக இல்லை. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் ஆஃபீஸர் அந்த போஸ்டிங் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 16,150 ரூபாயிலேருந்து 42,590 ரூபா வரைக்கும் சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அந்த போஸ்டிங் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா 25,600 ரூபாயிலேருந்து 50,560 ரூபா வரைக்கும் வந்து சேலரி. அதுவே நீங்கள் நான் டெக்னிக்கல் போஸ்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, டெபுட்டி கலெக்டர் போஸ்டிங் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 27,000 ரூபாயிலேருந்து 51,760 ரூபா வரைக்கும் சேலரி. அதே வந்து டெபுட்டி சூப்பர்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி 2ல சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20,670 ரூபாயிலேருந்து 46,960 ரூபா வரைக்கும் சேலரி. கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20,680 ரூபாயிலேருந்து 46,960 ரூபா வரைக்கும் சேலரி. ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 19,050 ரூபாயிலேருந்து 45,850 ரூபா வரைக்கும் சேலரி. அதுவே டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 18,030 ரூபாயிலேருந்து 43,630 ரூபா வரைக்கும். அதுவே டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஆஃபீஸர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 19,050 ரூபாயிலேருந்து 45,850 ரூபா வரைக்கும். டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 21,820 ரூபாயிலேருந்து 48,120 ரூபா வரைக்கும் சேலரி. டிவிஷனல் ஃபயர் ஆஃபீஸர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு அது அவைலபிளாக இல்லை. டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் ஜெயில்ஸ் அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 19,050 ரூபாயிலேருந்து 45,850 ரூபா வரைக்கும். அதுவே அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. அடுத்தது அசிஸ்டன்ட் எக்ஸைஸ் சூப்பரிண்டென்ட் அதுக்கும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா முனிசிபல் கமிஷனர் கிரேட் டூக்கு பார்த்திங்கன்னா 16,150 ரூபாயிலேருந்து 42,590 ரூபா வரைக்கும் சேலரி. டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா 18,030 ரூபாயிலேருந்து 43,630 ரூபா வரைக்கும். டிஸ்ட்ரிக்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இன்க்ளூடிங் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. டிஸ்ட்ரிக்ட் ட்ரிபிள் வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இல்லை. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா 18,030 ரூபாயிலேருந்து 43,630 ரூபா வரைக்கும். லே செக்ரட்டரி அண்டு ட்ரெஷரர் பார்த்திங்கன்னா கிரேட் டூவில் 16,150 ரூபாயிலேருந்து 42,590 ரூபா வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் ஆர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா 16,150 ரூபாயிலேருந்து 42,590 ரூபா வரைக்கும் சேலரி. அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா 16,150 ரூபாயிலேருந்து 42,590 ரூபா வரைக்கும் சேலரி. அதே வந்து மேண்டல் பாரிஷ். நெக்ஸ்ட்டு மண்டல் பரிஷத் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 16,150 ரூபாயிலேருந்து 42,590 ரூபா வரைக்கும் சேலரி. இது பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா குரூப் 4 போஸ்டிங்க்கே இந்த சேலரிலாம் தராங்க. அதுக்கு எதுக்கு நம்ம குரூப் 1 குரூப் 2 எழுதணும் அப்படின்னு கேட்பீங்க. ஏன் அப்படின்னா இங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ சரி போஸ்டிங்கோ சரி டக்கு டக்குன்னு வந்துடும். அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு ஆகிறது விஷயம் பார்த்திங்கன்னா. இது 1 மந்த் 2 மந்த் அப்படியே வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை வந்து போஸ்டிங்கோ வந்து டக்குன்னு கிடைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஃபர் ஆகுது உங்களுக்கு சேலரி. அடுத்தது பார்த்திங்கன்னா புக்ஸ் என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா 6th-12th வரைக்கும் வந்து நீங்கள் புக்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்கும். சயின்ஸாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எல்லா டாப்பிக்குமே பார்த்திங்கன்னா 6th-12th வரைக்கும் படிக்கணும். அதுவும் டீட்டெயில்டாக படிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரளவு வந்து குரூப் 1 வந்து பாஸ் ஆக முடியும். அடுத்தது குரூப் 1 சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸு மேக்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 1 வந்து ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து யூனிட் 2, யூனிட் 3 பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி, யூனிட் 4 பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா, யூனிட் 5 வந்து இந்தியன் பாலிட்டி, யூனிட் 6 பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி, யூனிட் 7 வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, யூனிட் 8 வந்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அடுத்தது யூனிட் 9 பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, யூனிட் 10 பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதுதான் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமில் அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன் ஆன்சர். அடுத்தது ப்ரிலிம் பாஸ் ஆனதுக்கப்புறமா மெயின்ஸுக்கு வந்துடுவீங்க. மெயின்ஸில் பார்த்திங்கன்னா 3 பேப்பர் இருக்கும். இது எல்லாமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும்.
அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். யூனிட் ஒனில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒனில் வந்து யூனிட் ஒனில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர், யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, யூனிட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி தரத்தில் இருக்கும். அடுத்தது பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூனிட் ஒனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அஃபெக்டிங் இந்தியா, யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னா ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, யூனிட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். அடுத்தது பேப்பர் த்ரீயில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒனில் வந்து ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, யூனிட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி கரண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் குளோபல் எக்கனாமி ஆஃப் இந்தியா ஆன் இந்தியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்னென்ன சிலபஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக இருக்குது. இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னுக்கு, அதே மாதிரி பேப்பர் டூக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து அந்த ஹெட்டிங்கில் டாப்பிக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் என்னென்ன டாபிக் இருக்கோ உள்ளே இருக்குது பார்த்திங்க, லோக்சபாலேருந்து கேட்பாங்க, ராஜ்யசபா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதணும். கரண்ட் ஈவெண்ட்ஸு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எப்படி கேட்பாங்க, அதே மாதிரி யூனிட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் எப்படி எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டு பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இதுதான் வந்து பேப்பர் த்ரீக்கான இது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ சேர்த்து தான் வந்து மெயின்ஸும் இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்து வந்து உங்களுடைய ஜாபை வந்து தீர்மானிக்கும். இந்த சிலபஸோடைய லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.